இன்னைக்கு நாம 8th ஸ்டாண்டர்டோடைய இங்கிலீஷ் அசைன்மெண்ட் பார்க்க போறோம். இது வந்து யூனிட் 1ல கொடுத்திருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன் மார்க் கொஸ்டின் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ரைட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டைமண்ட் ஜுவல் பிலாங் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மாள் டாக்டர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். இதோட அர்த்தம் என்னென்னா, அந்த டைமண்ட் ஜுவல், அந்த மூக்குத்தி இருக்கு இல்லையா, வைர மூக்குத்தி, அது யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து மீனாட்சி அம்மளுடைய மகளுடைய அப்படின்னு இங்கே எழுதியிருக்கணும். செகண்ட் ஒன் பாருங்க, ராமையா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் லீவ்டு வித் எ ஃபியர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராமையா அவரோட ஒய்ஃப் லீவ்டு வித் ஃபியர் ஆஃப் பீயிங் காட் பை போலீஸ், அவங்க வந்து போலீஸால பிடிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி பயந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தேர்ட் ஒன், டேஸ் வாஸ் த சர்வன்ட் மேட் ஆஃப் மீனாட்சி அம்மாள், என்ன கேட்டிருக்காங்க, மீனாட்சி அம்மாளுடைய வேலைக்கார பெண் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா குப்பாய், அதான் எழுதியிருக்கேன். தேர்ட் ஒன், த டைமண்ட் ஜுவல் வாஸ் லையிங் இன் த டேஸ், அந்த டைமண்ட் நகை இருக்கு இல்லையா, அது எங்க கிடந்தது, லையிங்னா கிடந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுல கிடந்தது, அது எதுல கிடந்துச்சுன்னா மக் ஹீப்ல கிடந்தது, குவியல்ல கிடந்தது. ஐந்தாவது, த ஸ்பேரோஸ் பில்ட் தர் நெஸ்ட் இன் த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பேரோ வந்து எங்க தன்னுடைய கூட கட்டி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எங்க கட்டி இருந்துச்சுன்னா ரூஃப் ஆஃப் ராமையாஸ் ஹவுஸ், ராமையா வீட்டில் ரூஃப்ல கட்டி இருந்துச்சு. அடுத்ததா பாருங்க, ரைட் த சினானிம்ஸ் ஃபார் த ஃபாலோயிங், அதில் சிக்ஸ்த் ஒன்ல கிரப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட சினானிம்ஸ் என்னன்னா ஃபுட், உணவுன்னு அர்த்தம், கிரப்னாலும் உணவு தான். செவன்த் ஒன், இக்னரண்ட், இக்னரண்ட்னா அறியாமை அப்படின்னா விழிப்புணர்வு இல்லாமைன்னு சொல்லலாம். அப்போ அதோட மீனிங் என்ன வரும், அன்அவேர் அப்படின்னு வரும். எயித் ஒன், ஃப்ளட்டர், ஃப்ளட்டர்னா வேகமாக பறவை ரெக்கைகளை அடிக்கும் இல்லையா, அது வந்து ஒழுங்கற்ற தன்மையாக இருக்கும், அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளட்டர், ஒழுங்கற்ற தன்மையோட ரெக்கைகளை வேகமாக அடிக்கிறது ஃப்ளட்டர். அதோட மீனிங் என்ன சொல்லுவாங்கன்னா, டு ஃப்ளாப் ஆர் வேவ் குயிக்லி பட் இர்ரெகுலர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்க, ரைட் த ஆண்டானிம் ஃபார் த ஃபாலோயிங், நைன்த் ஒன்ல சீக்ரெட், சீக்ரெட்னா என்னது, ரகசியம், அதுக்கு ஆப்போசிட் அப்ப என்ன வரும், வெளிப்படை தன்மை, எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளிப்படை தன்மையை எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்த் ஒன், கேர்லெஸ், கேர்லெஸ்னா கவனம் இல்லாம இருக்கிறது, அப்ப என்ன வரும், கவனத்தோட இருக்கிறது தான் ஆப்போசிட்ல வரும் இல்லையா, அப்ப கேர்ஃபுல், கேர்லெஸ் கேர்ஃபுல். அடுத்ததான் பார்ட் பியில் ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் லெவனில், ஹூ ஆர் லிவிங் இன் த டவுன், யார் அந்த டவுனில் வாழ்ந்தாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் வாழ்ந்துட்டு இருந்தா, ராமையா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் வேர் லிவிங் இன் த டவுன், ராமையாவும் அவருடைய மனைவியும் அந்த டவுனில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. டுவெல்த் கொஸ்டின், வேர் டிட் த ஸ்பேரோஸ் பில்ட் தர் நெஸ்ட், அந்த ஸ்பேரோ தன்னுடைய கூண்டை, அதாவது கூட எங்க கட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க எழுத வேண்டியது, த ஸ்பேரோஸ் பில்ட் த நெஸ்ட் இன் எ நைஸ் ஸ்பாட் இன் த ரூஃப் ஆஃப் ராமையா ஹவுஸ், ராமையா ஹவுஸ்ல உள்ள ரூஃப்ல ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஸ்பேரோஸ் வந்து கூடு கட்டி இருந்துச்சு. தேர்டீன், வை டிட் த பேட் டிராப் டைமண்ட் ஸ்டட், ஏன் அது டைமண்ட் ஸ்டட்டை கீழே போட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, த பேர்ட் ட்ராப்ட் டைமண்ட் ஸ்டட் பிகாஸ் த ஒய்ஃப் பேர்ட் ஷவுட்டட் த ஹஸ்பண்ட் பேர்ட் டு பிரிங் த ஃபுட் ஃபார் த ஹங்க்ரி யங் ஒன், அதாவது ஏன் அந்த பறவை டைமண்ட் ஸ்டட்டை மூக்குத்திய கீழே போட்டுச்சுன்னா, அந்த ஸ்பேரோவுடைய ஒய்ஃப் பேர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஹஸ்பண்ட் பேர்ட ரொம்ப சத்தம் போட்டுச்சு. எதுக்காக சத்தம் போட்டுச்சு, அந்த பசியில் இருக்கிற சின்ன குருவிகளுக்கு உணவு எடுத்துட்டு வர்றதுக்காக சத்தம் போட்டுச்சு, அதை கொண்டு வா அப்படின்னு சொன்னதுனால இந்த ஹஸ்பண்ட் பேர்டு என்ன பண்ணுச்சு,
அந்த மூக்குத்தியை கீழே போட்டுட்டு. அடுத்து 14, who was suspected of stealing the jewel? அதாவது அந்த மூக்குத்தியை யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யார் மேல சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் மேல சந்தேகப்பட்டாங்கன்னா, the maid servant Kupai was suspected of stealing the jewel. அந்த வேலைக்கார பெண் குப்பாய் இருக்கா இல்லையா, அவதான் அதை திருடியிருப்பா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டாங்க. ஸ்டீலிங்னா திருடுறது. அடுத்ததான் 15, வாட் ஹேப்பன் டு ராமையாஸ் ஒய்ஃப் அட் த எண்ட். ராமையா ஒய்ஃபுக்கு கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ராமையாஸ் ஒய்ஃப் பீயிங் ஸ்கேர்ட் ஆஃப் காட் பை த போலீஸ் ஃபெல் டவுன் வித் ஃபீவர். ராமையாவுடைய மனைவி பயப்பட்டாங்க. என்ன பயப்பட்டாங்க, தன்னை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுமோ, காட்டுனா பிடித்து போகுது. அதனால பயத்தினால சி ஃபெல் டோன் வித் ஃபீவர், அவ வந்து ஃபீவர்ல விழுந்துட்டா, அதாவது காய்ச்சல் அவளுக்கு வந்துடுச்சு. அதைத்தான் நீங்க எழுதிக்கணும், ராமையாஸ் ஒய்ஃப் பீயிங் ஸ்கேர்ட் ஆஃப் காட் பை த போலீஸ் ஃபெல் டவுன் வித் ஃபீவர். அடுத்த நெக்ஸ்ட் பேஜில் பார்ட் சி அப்படின்னு கொடுத்து தேர்ட் கொஸ்டின் ரைட் இன் டீடைல். அந்த கொஸ்டின் நம்பர் 16 என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஹவு டிட் ராமையாஸ் ஒய்ஃப் ரியாக்ட் வென் சி சா த நோஸ் ஜுவல். அதாவது ராமையாவோட ஒய்ஃப் வந்து அந்த வைர மூக்குத்தியை பார்த்த உடனே அவ என்ன ரியாக்ட் பண்ணா, என்ன செஞ்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் டீட்டெயிலாக எழுதணுமா, அதுதான் நாங்கள் எழுதியிருக்கேன். இதில் பாருங்க, When Ramaya's wife was sweeping the floor, she found the diamond nose. She picked it up with delight and wore it. Her husband told her that it was a mistake to keep the jewel. She did not bother about it. She knew that the jewel belonged to her neighbor's daughter. Yet she did not reveal about it to anyone. The maid servant of the neighbor was suspected. The police searched her hut but could not find it. Ramaya's wife put the stud away in her box. She soon developed a severe fever and was confined to her bed. இதைத்தான் நீங்க எழுதணும். இந்த கதை உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதாவது ராமையாவோட ஒய்ஃப் வந்து ஒரு நாள் ஃப்ளோரை ஸ்வீப் பண்ணிட்டு இருக்கும்போது, அதை வந்து பெருக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அவளுக்கு ஒரு வைர முக்குத்தி கிடைச்சது. அதை என்ன பண்ணா, அதை எடுத்துக்கிட்டா. அதனால அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால அதை காதில் மூக்கில் போட்டுக்கிட்டா, சாரி என்ன மூக்குத்தி இல்லையா, அதை மூக்கில் போட்டுக்கிட்டா. அப்போ அவள் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, இது வந்து தப்பு, நீ இந்த மாதிரி மற்றவங்களோட ஜுவல்ல வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவள் வந்து அதை பற்றி ஒன்றுமே பாதர் பண்ணலை, சரியா, அதாவது அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அவர் சொன்னதை அப்படியே என்ன பண்ணிட்டா, இக்னோர் பண்ணிட்டா. அவளுக்கு தெரியும் அந்த ஜுவல் வந்து பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு லேடியோடைய மகளுடைய மூக்குத்தி அப்படின்னு, மீனாட்சி அப்படிங்கிறவங்களுடைய பொண்ணுடைய மூக்குத்தி அப்படின்னு தெரியும். ஆனாலும் அதை பத்தி எல்லாம் அவ கவலைப்படாம யார்ட்டையும் எதுவுமே சொல்லாம என்ன பண்ணா, அதை வச்சுக்கிட்டா. அவங்க மீனாட்சி வீட்டில் ஒரு வேலைக்கார பெண் குப்பாயி வந்து வேலை பார்த்தா இல்லையா, அவ மேல சந்தேகப்பட்டாங்க. போலீஸ் என்ன பண்ணுச்சு, அவளுடைய குடிசை எல்லாம் தேடினாங்க, ஆனா அதை கண்டுபிடிக்க முடியல. ராமையாவோட ஒய்ஃப் என்ன பண்ணா, அந்த மூக்குத்திய ஒரு பாக்ஸ்ல வச்சுக்கிட்டான். கடைசியில என்ன ஆச்சு, அவளுக்கு ரொம்ப ஃபீவர் வந்துடுச்சு. அதனால ஃபீவர்னால அவ படுக்கையில விழுந்துட்டான். அந்த மாதிரி கொடுத்துருக்கணும், சரியா. இந்த மாதிரி நீங்க எழுதியிருக்கணும். இதுதான் இதுல உள்ள அர்த்தம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, 17, why did the sparrow throw the nose jewel into Ramaya's house? ஏன் வந்து இந்த ஸ்பேரோ வந்து அந்த மூக்குத்திய ராமையா ஹவுஸ் கூட போட்டுச்சு அப்படின்னு எழுத சொல்லியிருக்கிறாங்க, காரணம் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஒன் டே த மேல் ஸ்பேரோ ஃபவுண்ட் எ டைமண்ட் நோஸ் ஜுவல் இன் எ ஹீப். ஹீ பிக்ட் இட் அப் அண்ட் கேம் டு த நெஸ்ட் வித் அ ஷைனிங் ஸ்டட் இன் ஹிஸ் வீக் and informed his wife about it. The female bird shouted at him and told him that
The diamond jewel was not of any use to her. She asked the male sparrow to search food for the young ones. So the bird dropped the diamond stud on the floor and went out in search of its little home for the young ones. அதாவது ஒரு நாள் அந்த ஆண் பறவை இருக்கு இல்லையா, ஆண் குருவி, அது வந்து ஒரு வைர மூக்குத்திய ஒரு குவியல்ல இருந்து எடுத்துட்டு வந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுது, நெஸ்ட்டுக்கு கொண்டு வந்து தன்னுடைய ஒய்ஃபுக்கிட்ட கொடுக்குது. அதை எப்படி கொண்டு வந்துச்சுன்னா, தன்னுடைய அழகில் தான் அதை எடுத்துட்டு வந்துச்சு. எடுத்துட்டு வந்து தன்னுடைய ஒய்ஃபிட்ட வந்து சொல்லுது. ஆனால் அந்த பெண் பறவை இருக்கு இல்லையா, அதோட ஒய்ஃபு, அது வந்து சத்தம் போடுது அதுக்கிட்ட. என்ன சொல்லுது, இதனால எந்த யூஸும் நமக்கு கிடையாது, எந்த உபயோகமும் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அது சொல்லுது, நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, நம்மளுடைய பேபிஸுக்கு உணவு கொண்டு வாங்க, குஞ்சு பறவைகளுக்கு உணவு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுது. உடனே தான் அந்த ஆண் பறவை என்ன பண்ணுது, அந்த டைமண்டை கீழே போடுது ஃப்ளோர்ல. அடுத்தது அது என்ன பண்ணுது, வெளியில போய் தன்னுடைய குஞ்சுகளுக்கு லிட்டில் வார்ம்ஸ் நடுது, சிறிய பூச்சிகளை தேடுறதுக்கு போதும். இதை தான் நீங்க ஆன்சரா எழுதியிருக்கணும். அடுத்ததான் பார்ட் டீல நம்பர் 4 அப்படின்னு கொடுத்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் த டயலாக் யூசிங் த பிக்சர் க்ளூஸ். அதில் பாருங்க, மிஸ்டர் அருண், வாட் ஆர் யூ கோயிங் டு பை இன் த சூப்பர் மார்க்கெட், நீ வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் என்ன வாங்க போற அப்படின்னு கேட்குறாரு. உடனே மிஸ்ஸஸ் அருண் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் சோப், அதாவது நான் பழங்களும் சோப்பும் வாங்கிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பழங்களும் ஃப்ரூட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, சோப் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனாலதான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் சோப் அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்ததா பாருங்க, மிஸ்டர் அருண் கேட்குறாங்க, வேர் இஸ் மை மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மிஸ்ஸஸ் அருண் லுக் அட் தேர் அப்படின்னு சொல்லி, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே இருக்குது, டேபிள் மேலே இருக்கு இல்லையா, அப்போ என்ன எழுதியிருக்கணும், இட் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, கம்ப்ளீட் த டயலாக் யூசிங் த பிக்சர் க்ளூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த பிக்சரை பார்த்து தான் நீங்கள் இங்கே ஆன்சர் எழுதியிருக்கணும்.